தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் சம்பந்தப்பட்ட லேட்டஸ்ட் அப்டேட் இதோ. இன்ஜினியரிங் பொது கவுன்சிலிங்கை நடத்த கூடுதல் அவகாசம் கோரி விண்ணப்பித்த மனுவை நாளை உச்சநீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளதால் பொது கவுன்சிலிங் அறிவிப்பு 21ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்சமயம் சிறப்பு பிரிவினர், தொழிற்கல்வி மாணவர்கள், விளையாட்டு பிரிவினர் உள்ளிட்டோருக்கு ஒற்றை சாளர கவுன்சிலிங் நடத்தப்பட்டு வருகிறது. பொது பிரிவு கவுன்சிலிங்கான தேதி மட்டும் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. இந்த ஆண்டு பொது கவுன்சிலிங் ஆன்லைன் மூலமாக நடத்தப்பட உள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஜூலை 31க்குள் கவுன்சிலிங்கை நடத்தி முடித்து ஆகஸ்டில் வகுப்புகளை துவங்க வேண்டும். ஆனால் நீட் தேர்வு பிரச்சனையால் மருத்துவ கவுன்சிலிங் நடப்பதில் தாமதம் ஏற்பட்டது. இதனால் இன்ஜினியரிங் பொது கவுன்சிலிங் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மருத்துவ கவுன்சிலிங்கு பிறகு அல்லது ஜூலை 31க்கு பின் கவுன்சிலிங்கை நடத்த கூடுதல் அவகாசம் கேட்கப்பட்டுள்ளது. இதற்கான அனுமதி கேட்டு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கு ஜூலை 16ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கூடுதல் தகவல்கள் வேண்டி வழக்கை ஜூலை 18க்கு தள்ளி வைத்தனர். நேற்றைய தினம் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. மீண்டும் கூடுதல் தகவல்களை அளிக்க கோரி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு இந்த வழக்கை நாளைய தினத்திற்கு தள்ளி வைத்துள்ளது. நாளைய தின வழக்கு விசாரணையில் தீர்ப்பு வருமா அல்லது மீண்டும் தள்ளி வைக்கப்படுமா? நாளைய தினம் தீர்ப்பு வரும் பட்சத்தில் நாளைய தினமே இன்ஜினியரிங் கவுன்சிலிங் தேதி அறிவிக்கப்படும் அல்லது 21ஆம் தேதி அறிவிப்பு வெளிவர வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்களையும் கருத்துகளையும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.